அனைத்து விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சேலம்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற பஸ்ஸில் ஏறியிருக்கோம். இப்போ வந்து பஸ்ஸு வந்து ரெண்டு வழியாக போகுதுங்க. அதாவது காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கிட்டே போய் ஒரு பஸ் நிற்கும். ஒவ்வொரு பஸ் பார்த்திங்கன்னா பைபாஸ் வழியாக போயிட்டு பைபாஸ்ட்ட காரியமங்கலம் பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் உள்ளே போயிடலாம் ஈஸியாகவே. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம காரியமங்கலம் பைபாஸ் வழியாகவே பஸ்ஸு நிற்க போகுது, அங்கே இறங்க போகிறோம். அவ்வளோதான், காரியமங்கலம் வந்தாச்சுங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க உள்ளே போகணும். அவ்வளோதாங்க, காரியமங்கலம் சந்தைக்கு வந்தாச்சு. காரியமங்கலம் சந்தை பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் கூடிருச்சுங்க. பாருங்கள், 5 மணிக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ பதிவு எடுத்திருப்பேன். அப்புறம் 6 மணிக்கு ஒரு தடவை வீடியோ பதிவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஒரு வீடியோ பதிவு எடுத்திருக்கேன். எதனால் இது உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 7:30 வரைக்கும் சூரியன் வரவே இல்லைங்க, வெளிச்சம் கிடைக்கவே இல்லை. பாருங்கள், இப்போவே நான் வந்து நம்ம கேமராவில் லைட் ஆன் பண்ணி தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வருது. ஆனால் சிறு சிறு வியாபாரம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே டார்ச் லைட் அடிச்சுட்டு சிறு சிறு வியாபாரம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வயக்காடு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. 7:30 மணிக்கு தாங்க இந்த மாதிரி வெளிச்சம் வந்தது. பாருங்கள், இப்போ நீங்கள் எங்கள் கூடயே வாங்க, உங்களுக்கு வந்து காரியமங்கலம் சந்தையை முழுமையாக நீங்களே போய் சுற்றி பார்த்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நீங்களே அப்படியே வாங்க, சுற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அப்புறமேல் விலை நிலவரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்பு இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக, இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை காலை 4 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுதுங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சைலண்டாக பாருங்கள் இந்த சந்தையில் எவ்வளோ எவ்வளோ கிடாரிகள் வந்திருக்குன்ட்டு. நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நம்ம சந்தையை ஒரு விசிட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வியாபாரிகள்கிட்ட என்னென்ன விலை நிலவரங்கள்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. என் பேச்சு கேளு, அதே தப்பி கடமைக்கு மாட்டு கடையில் வந்து சந்தையை வந்து சுற்றி பார்த்தாச்சுங்க. நம்ம இப்போ வந்து வியாபாரிகள்கிட்ட என்னென்ன விலை நிலவரங்களில் இந்த கிடாரி கன்றுகள் விற்பனைக்கு இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா நீங்கள் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 4 கிடாரி கொண்டு இருக்கீங்களா? எந்தெந்த கிடாரிங்கண்ணா? ஹெச்எஃப் ஜெர்சி கொடுத்துருந்தீங்க. இப்போ 4 கிடாரி எங்கீங்க? வித்துட்டீங்க. 3 வித்துட்டீங்க, 1 தான் இருக்குங்களா? என்ன என்ன ரேட்டுங்க இது? இந்த கிடையாது 20,000. எத்தனை மாதத்துக்கு கிடையாதுங்கண்ணா? 7 மாதத்துக்கு கிடையாது 20,000. இதுலேருந்து எதாவது கம்மியாகுமா இல்லை இதே ரேட்டு தானுங்களா? குறைச்சி கொடுப்பீங்க? குறைச்சி கொடுப்பீங்க. நீங்கள்
ஐயா நீங்க எத்தனை கண்ணு குட்டி கொண்டாந்தீங்க? மூணு. மூணு கண்ணு குட்டி கொண்டாந்தீங்களா? என்னென்ன விலைங்க? ஒன்று 10,000, ஒன்று 12,000. ஆ சரி, இதெல்லாம் என்ன, ஹெச்அப்பா ஜெர்சியா? ஹெச்அப்பா. நீங்க என்ன காட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை பண்ணையில் வாங்கிட்டு வந்தீங்களா? காட்டிலையா? சரி, இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் என்ன, எத்தனை மாதத்துக்கு இடையறீங்க? ஒரு 10 மாதம், 12 மாதம், 1 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நீங்கள் வந்து வியாபாரி தான், ரெகுலராக இந்த சந்தைக்கு வருவீங்களா? எத்தனை வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க? 40 வருஷமாக பண்ணுறீங்க. 40 வருஷம் அனுபவம் உங்களுக்கு இருக்கு. சரிங்க, நன்றிங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா நீங்க இன்னைக்கு எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாந்துருக்கீங்க? 7 கண்ணுக்குட்டி. 7 கண்ணுக்குட்டி கொண்டாந்துருக்கீங்க. ஒவ்வொரு கண்ணுக்குட்டி எத்தனை எத்தனை மாசத்துல இருக்கீங்கய்யா? 10 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து அந்த 8 மாசத்து 10 மாசத்து என்னென்ன விலையில இருக்குங்கய்யா? அது குவாலிட்டி, குவாலிட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இல்லை, கலர் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா குவாலிட்டின்ட்டு, இல்லை உடம்பு பார்த்து சொல்கிறீங்களா? ஆஹா, இல்லைங்கய்யா அதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து குவாலிட்டின்னு சொல்கிறீங்கல்ல, குவாலிட்டியை வந்து எதில் வச்சு நிர்ணயிக்கிறீங்க? கலர் நல்ல டார்க் கலரா இருந்துச்சுன்னா அது நல்ல குவாலிட்டியா? அப்படி சரிங்க. அப்ப அதெல்லாம் என்னென்ன விலையில இருந்துருக்கீங்க? 15 லிருந்து 25. இல்ல எல்லாருமே அதான் சொல்றாங்க, 15 லிருந்து 25. அந்த 15 கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும், 25 கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும்? ஓ அப்படி, அதாவது பால் அதிகமா கறக்கக்கூடியது. சரிங்க ஐயா, உங்க பேருங்கய்யா? பீமன். பீமன், சரிங்க. இப்ப வந்து இன்னைக்கு 7 கண்ணுக்குட்டி கொண்டாந்துருக்கீங்க, இன்னும் விற்பனை ஆகல. 2 கொடுத்துட்டீங்க, இன்னும் 5 இருக்கு. சரிங்க, நன்றிங்க. ஐயா இந்த மாடல் என்ன விலைங்கய்யா? 36 சொன்னாங்க. என்ன சென்னையா? சென்னை 2 மாசம் ஆகுது. அதாவது ஊசி போட்டு 2 மாசம் ஆகுதுங்களா? ரெண்டுமே வா, ரெண்டு எத்தனை மாசத்துக்கு? 2 மாசம் நடக்குது. 2 மாசம் நடக்குது. 35 கேக்குறாங்க. 35 கேக்குறாங்க. நீங்க என்ன விலைக்கு சொல்றீங்க? அந்த கிடையிற கண்ணு என்ன விலைங்கய்யா? 10 ரூபா சொல்றேன். 10 ரூபாய்ங்களா? இந்த கண்ணுங்க 7 ரூபா சொல்றேன். 7 ரூபா. இதுவும் காலக்கண்ணா? ஒட்டக்கண்ணா. ரெண்டு கிடையிற கண்ணு தான். ரெண்டும் 10 ரூபா 7 ரூபா.
இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுங்க இங்கே காரியமங்கலத்துக்கு கிடைக்குதுங்களா? கிடைக்குது, நிறையா கிடைக்குது. அதாவது ஒருத்தவங்கள்ட்ட மாட்டு மாடு கண்ணு இறந்துருச்சுன்னா இந்த கண்ணுக்குட்டிங்கள வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், சரிங்க, நன்றிங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, 4000 ரூபாயிலிருந்து 25,000 மேலேயே உங்களுக்கு கிடாரி கன்றுகள், அருமையான கிடாரி கன்றுகள் இருக்குங்க. நீங்கள் பக்கத்து மாவட்டங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த சந்தையை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல கிடாரிகள், சூப்பரான கிடாரிகள்லாம் விற்பனைக்கு வருது. இந்த ஐயா பார்த்தீங்கன்னா பெரிய கிடாரியாக வச்சுருக்காரு, அதாவது சினையா சினை இல்லையான்னு தெரியல. நம்ம அவர்கிட்ட நம்ம விலை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இது 10 மாதம் கேட்டால் அனுசரித்து தருந்துச்சு, அதாவது 10 மாதத்துக்கு மேலே தானே இருக்கும். 11 மாதம் 11 மாதம் 13 மாதத்தை குட்டி இருக்கும், 1 வருஷத்துக்கு மேலே. இது வந்து 1 வருஷத்துக்கு மேலேங்க. துணி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. சரிங்க, ஐயா வணக்கம். ஐயா, ஐயா நீங்கள் வியாபாரிங்களா? இந்த கிடையாது என்ன விலைங்கய்யா? இந்த சந்தைக்கு வரணும்னா நீங்கள் சீக்கிரமாக வரணுங்க. 6 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வரணும். 6 மணிக்கு வந்துட்டிங்கன்னா நல்ல கிடாரிகளாக நீங்கள் தேர்வு செஞ்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். 9 மணி வரைக்கும் தான் இந்த சந்தை நடைபெறுது. அதுக்கப்புறம் சந்தை சீக்கிரமாக கலைஞ்சிருதுங்க. அதனால் நீங்கள் கிடாரி வாங்கணுன்னா இந்த சந்தைக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிடாரி வாங்கணும், இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாடகை கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். இல்லைனா ஒரு டாடா ஐஸ்க்கு 4 கிடாரி 5 கிடாரி வாங்குற மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும். இந்த கிடாரி